இந்த நாள் நித்திய வார்த்தை. ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன். ஆமீன். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று. நீங்க சோர்ந்து போக வேண்டாம். இந்த உலகத்தில் அந்த தாய் தேற்றுகிற கணம் என்பது தகப்பனை காட்டிலும் விசேஷமானது. அப்ப கூட என்ன பண்ணுவார், தள்ளி வைப்பார். ஒரு தாய்க்கு தான் அந்த பலன் தெரியும், பிள்ளையின் அருமை என்னன்னு தெரியும். ஏன்னா 10 மாதம் தன் வயிற்றில் பெற்ற தாய்க்கு தான் அந்த பிள்ளை என்ன தப்பு செஞ்சாலும் தாய்க்கு அந்த பிள்ளைக்கு எதாவது செய்ய வேண்டும் என்று. இன்றைக்கி நம்ம தப்பு செஞ்சுருக்கலாம், நம்ம ஒதுங்கியிருக்கலாம், ஆனால் இந்த நாள் தாய் தேற்றுகிற பலனை தேவன் இன்றைக்கி உன்னை வழிநடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் செய்கிறதை பார்க்க முடியும். தாய் தேற்றுவது போல் உன்னை தேற்றுவார். ஆமீன். தேவ பிள்ளை வசனம் சொல்கிற தாய் தேற்றுவதை போல் நான் உன்னை தேற்றுவேன். ஒரு சம்பவம் எனக்கு முன்பாக நினைவுக்கு வருகிறது. ஒரு முறை விசுவாசத்தில் நான் ஊழியம் செய்வதற்கு முன்பாக விசுவாசத்தில் ஒரு வீட்டை வாங்கியாச்சு. வீட்டை வாங்கிட்ட உடனே வருமானத்தை காட்டிலும் பேர் பெருமைக்கு ஒரு வீட்டை வாங்கியாச்சு. வர சம்பளம் 10 சாப்பிட வழியில் வட்டி கட்ட முடியல. ஃபோனில் கால் பண்ணால் பேங்க்காரன் கால் பண்ணுவோம், ஃபோனை அவாய்ட் பண்ணால் வட்டி கட்டினாலும் கையில் சாப்பிட ஒன்றும் இல்லை. ஒரு முறை வேலைக்கு போயிட்டு மதியானம் சாப்பிட ஒன்றும் இல்லை. இப்போ நான் மார்க்கெட்டிங் வேலையில் செஞ்சுட்டேன். அண்ணா நகர் பார்க், அந்த பார்க்கில் உட்காந்துட்டு பசி தாங்க முடியல, கையில் காசு இல்லை, இருந்த காசு காலையில் பெட்ரோல் போட்டுட்டேன். பசிக்குது யார்கிட்டையும் கேட்டாலும் அங்கே இல்லை. மார்க்கெட்டிங் வேலை வெளியே வந்தாச்சு, கேட்டால் தப்பாயிடும். அப்படியே உட்காந்துட்டு ஆண்டவரே பசிக்குது, ஆண்டவரே என்ன பண்ணுறது தெரில, ஆண்டவரே ரொம்ப பசிக்குது, வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, கேராக இருக்குது, வண்டி ஓட்டினா இன்னும் எவ்வளோ நேரம் தாங்க முடியும் ஒரு மாதிரி இருக்குது. அந்த கேரில் அப்படியே உட்காந்துருக்காங்க, 4 சாப்பிட்றாங்க. அது சாப்பிட்றத பார்த்துட்டு ஏங்கின்னு இருக்கேன். என் பின்னாடி வந்து ஒரு சகோதரர் சோழலை கேட்குறேன். எனக்கு ஒன்றும் புரியல. சடனை திரும்பி பார்த்தா யாரோ ஒருத்தர், என்ன பிரதர் அப்படின்னா. அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னா. எனக்கு ஒன்றும் புரியல, பசியில் நிற்கிறோம். சாப்பிட்டேன். நான் அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும், சாப்பிட்டேன். இல்லை, நாங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு தரோம். எங்கள் அம்மா அவருடைய நல்லா சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றீங்களா, இவரகம் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். ஒரு பொட்டலில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சாப்பிடணும் கூட யாருக்காக கொடுங்கன்னு. நான் வேணா வேணான்றதை கொடுத்துட்டு கொடுத்து போன பிறகு நான் என்ன பண்ணேன், ஒரு தண்ணி பாக்கெட் வாங்கிட்டேன். சாப்பாடு சாப்பிட்ட பிறகு எனக்கு அது அதோட சாப்பாடு வேல்யூ தெரியல. அப்படியே நான் என்ன பண்ணுறேன், பைக்கில் ட்ராவல் பண்ணுற வேலைக்கு அடுத்தது ட்ராவல் பண்ணும்போது தான் தெரியுது சாப்பாடு எப்படி வந்தது, ஏன் இவங்க கொடுத்தாங்க. கொஞ்சம் யோசிக்கிறேன். இப்போ நம்ம பசின்னு ஒரு தாய் தகப்பன்ட்டு சொல்லும் பொழுது அந்த தாய் எது இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணும், அவங்க ரத்தத்தையே பிள்ளைக்கு கொடுக்குறேன். தாய் இருக்கணும். இப்போ தேவனிடத்தில் கொஞ்ச நேரம் ஏசப்பா பசிக்குதுப்பான்னு சொன்ன உடனே யாரையும் எடுத்து வந்து கொடுத்தாங்க. வேதத்தில் படிச்சிருப்போம், காக்கா மூலமா தீர்க்கதரிசியை போஷித்தார். இப்போ தேவன் பாருங்களேன், அந்த அன்பு விசேஷமானது. இன்னைக்கு கத்தர் உன்னோட பேசிக்கொண்டிருக்க, எத்தனை பேர் பாரத்தோடு இருக்கீங்க, எத்தனை பேர் சோகத்தோடு இருக்கீங்க, எதுக்கும் கவலைப்படாது. இன்னைக்கு கத்தர் உன்னோடு இருக்கிறார். தாய் தேற்றுற கரம் போல ஒரு சூழ்நிலை இன்னைக்கு கத்திர உண்டு பண்ணுவோம். யாரும் இல்லாத மாதிரி தனிமையில் காணப்படுறீங்களா, ஒதுக்கப்பட்டது போல ஒரு சூழ்நிலை இருக்கா, தாய் தேற்றுகிறது போல ஒரு சூழ்நிலையை கத்திர உண்டு பண்ணுவார். இந்த நாள் இறுதிக்குள்ளேயே அதை நீங்கள் நினைவு கூறும் பொழுது அந்த சம்பவத்தை நீங்கள் சொல்லுவீங்க. கத்திர உங்களுடைய ஆசை.